இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரி சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கதையில் வந்து முத்து மீனாவுக்காக வந்து நிறைய விஷயங்களை பார்க்க ரசிக்க எல்லாத்தையும் ஆரம்பித்தோம். ஆனால் வந்து அவங்க தான் வந்து நம்ம மனசை வந்து இன்னமும் மற்ற கேரக்டர்ஸ்லாம் வந்தாலும் கூட ஹீரோ ஹீரோயினாக இருக்காங்க. இதில் வந்து இப்போ கதையை வந்து எப்படி கொண்டு போக ஆரம்பிப்பாங்க, இந்த கதை எப்படி போக போகுது அப்படின்னு நமக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. இப்போ தான் தெளிவாக புரியுது வந்து ஒரு மூணு ஜோடிகள் பற்றிய கதை. எப்படி வந்து பாண்டியன் சோழத்தில் நாலு அண்ணன் தம்பி அப்படின்னு இருக்கும், அதே மாதிரி இங்கே வந்து ஒரு மூணு அண்ணன் தம்பி. ஆனால் அந்த குடும்பம் வேறு, இந்த குடும்பம் அப்படியே ஒரு விசித்திரமான குடும்பம். அந்த குடும்பத்தை எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்தியே லாலாலான்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே உள்ள இருக்க பிரச்சனைலாம் மூடி மறைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது தெரியும். முத்துவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அம்மாவுடைய அன்பு கிடைக்கல, எதனால விஜயா அவங்களை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கும் புரியல. சிறுவ சீர்திருத்த பள்ளிக்கு போயிருக்காரு அவர், வந்து அவருடைய கல்யாணம் ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட கல்யாணங்கனால காதல் மலருமா மலராதான் முத்துக்கும் மீனாக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று பணக்கார ரொம்ப திமிரான ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்கிற ஸ்ருதி பிளஸ் ரவி, அவர் ரவி ரொம்ப நல்லவராக இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரும்பொழுது எக்ஸ்டர்னலாக வெளில அவங்க மாமியார் சைட்லேருந்து என்ன பிரச்சனைகள் வரப்போகுது, இந்த பக்கம் விஜயா சைட்லேருந்து என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, இவங்களுக்குள்ள எப்படி கதை போக போகுதுங்கிறது ஒன்று. அதை விட மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோஹினியுடைய கதை தான். ரோஹிணிங்கிறவங்க ரோஹினியாக கிடையாது, அவங்க கல்யாணி அப்படி பொய்யெல்லாம் சொல்லி குழந்தை இருக்குங்கிறத மறைச்சி ஒரு கல்யாணமே பண்ணிக்க போகிறாங்க. இந்த சமயத்தெலாம் வந்து பார்த்தீங்கன்னா புது ப்ரோமோவில் அங்கே போய் ஜாலியாக போய் ஒரு விளக்கெல்லாம் ஏற்றி அதுக்கப்புறம் வந்து நாற்று நட்டு சண்டை போட்டு கிண்டல் பண்ணி வம்பெடுத்து ஒரே சூப்பர் லவ் ஜோடி மாதிரி முத்து மீனாக வந்துகிட்டு இருக்காங்க. கரெக்டாக ரோஹினியோட வீட்டை கிராஸ் பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளார போய் அந்த பையனோடலாம் விளையாடுறாங்க ரோஹினியோட பையனோட. அப்போன்னு பார்த்து ரோஹினியோட அம்மா வந்து நீ வந்து உண்மையை சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் அம்மான்னு சொல்லிடுமான் அந்த பையன்ட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. கிறிஸ்டான பையன் கொடுக்கும்பொழுது அவன் வந்து நான் ஃப்ரெண்டு கூட விளாண்டுருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படின்னு வச்சிடறான். ஆனால் எப்போ உண்மைகள் தெரிய போகுது, இப்போவாச்சும் உங்கள் பொண்ணு ஃபோட்டோ காமிங்க, ஏற்கனவே தடவை பஸ்ஸில் தட்டி விட்டாங்க, இப்போயாச்சும் பார்ப்பாங்களா, இல்லை கடைசி நிமிஷத்தில் கல்யாண ஏற்பாடுகள்லாம் செஞ்சதுக்கு பிறகு அவங்க தான் வந்து குழந்தை அப்படிங்கிறது தெரியா, இவங்களோட பொண்ணு தான் இந்த ரோஹினி, ஆனால் ரோஹினி பேர் ரோஹினியே இல்லை கல்யாணிங்கிறதெல்லாம் தெரிய வந்து அவங்களுக்கு குழந்தை இருக்குன்னு தெரிய வந்து கல்யாணத்துக்கு பிறகு பெரிய உண்மையை மீனாக போட்டு வந்து விஜயாட்ட உடப்பாங்களாங்கிறத பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுது, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்கள்.